ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை தொக்கு தான் என்ன முட்டைத்தொக்கில் என்ன இருக்குது புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க புதுசான ஒரு விஷயந்தான் நான் ட்ரை பண்ணது என்னோடய ஃபேவரட் ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி ஸோ அதனால தான் நான் இதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூப்பரான முட்டைத்தோக்கு செய்கிறதுக்கு நம்ம எந்த மசாலாவும் அரைக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளோட மேகி மசாலா கடையில் அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் இல்லையா அதை வச்சே செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி இதை வச்சு நான் ஒரு ரெசிப்பியும் ட்ரை பண்ணியிருக்கேன் இது ஸ்பான்சர் போஸ்ட் கண்டிப்பாக கிடையாது நம்ம சேனல் இன்னும் அந்தளவுக்கு வளரலை ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து முட்டை உடச்சி ஊற்றி பண்ண போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் ஒரு பேனில் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் ஸோ நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அது சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு நாலஞ்சு புதினா எல்லாம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எண்ணெயில் புதினா இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு புதினா சேர்த்து வதக்கும்போது அதோடய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்க்குறேன் மூணு மீடியம் சைஸ் தக்காளி அதை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன் அப்போ தான் கிரேவி வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ நல்லா கொதித்து வரட்டும் அந்த தக்காளி இது கூட இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அது கூட நம்மளோட மேகி மசாலாவை சேர்த்துடலாம் நீங்கள் அந்த மற்ற மசாலா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மேகி மசாலா மட்டும் கூட சேர்த்து பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எனக்கு வந்து இந்த ஸ்பைஸோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் அடிஷ்னலாக அதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா அதை வந்து வேக வைக்கணும் அதுக்கப்புறமா இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் நம்ம வந்து தொக்கு மாதிரி பண்ணுறோங்கிறனால ரெண்டு கப் தண்ணியே போதும் அது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் ஸோ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இது கூட வந்து நாலு முட்டை நான் அப்படியே உடச்சி ஊற்றி சேர்க்குறேன் சேர்த்து வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு ஏழு நிமிஷம் வேக விட்டோனாலே போதும் பாருங்க எல்லாம் நல்லா வெந்துருச்சு முட்டை கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு தொக்கு வந்து குழம்பு மாதிரி இருந்தது வந்து இப்போ தொக்கு மாதிரி இருக்கிற அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியாக எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ அந்த அளவுக்கு இல்லை எல்லாமே வந்து அப்படியே நல்லா அந்த தண்ணி எல்லாமே வத்திடுச்சு ஸோ இதை வந்து மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மறுபடியும் இதை வந்து கொதிக்க விடணும் கடைசியாக கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து இது மேலே நான் தூவி விடுறேன் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம மேகி மசாலா வந்து கொஞ்சம் உப்பு அதிகம் சேர்த்துருப்பாங்க அந்த மசாலா வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக அதில் உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் நான் வந்து இதில் உப்பு கடைசியாக தான் சேர்த்தேன் ஃபர்ஸ்ட்டே சேர்க்கல ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி கடைசியாக செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா வகையான சாப்பாட்டுக்குமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் ஸோ லாஸ்ட் பட் லீஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்